சிதறல் தரிசனம் .org மாமகர்ஷி ஈஸ்வரப்பட்டார். ஆக இந்த பூமியிலே பணம் நீர்ச்சக்கரமாக இருக்கிறது. கிழக்கு நோக்கி நதிசக்தி என்ற நீர் சக்தி கிழக்கிலிருந்து வடக்கு நோக்கி திரும்பிய நிலையாக உலகத்தில் இருக்கின்ற இடமெல்லாம் பொன்னி என்று சொல்லக்கூடிய நிலையும் பொன்மலை என்று சொல்லக்கூடிய இடங்களும் தங்கமலை, தங்க நிலைகள், தங்க அலைகள், தங்கமாலபுரம் என்றெல்லாம் பல்வேறு இடங்கள் இருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு பகுதி தேனியிலே வருஷ நாட்டு பகுதியிலும் இருக்கிறது தங்கமாலபுரம் என்று. அதன் அருகிலே சிதைந்த கோட்டைகளும் இருக்கின்றன. அங்கே இவர் சொன்ன ரகசியத்தின் நிலைகளெல்லாம் தங்கும் இடங்களாக கிழக்கிலிருந்து வடக்கு நோக்கி நீரோட்டம் திரும்புகின்ற இடங்களில் மன்னர்களின் கோட்டைகள் அரச மரத்திற்கும் ஆலமரத்திற்கும் இடையிலும், புங்க மரத்திற்கும் புளிய மரத்திற்கும் பூவரச மரத்திற்கும் இடையிலும் அமைக்கப்பட்டன. பல்வேறு மாநிலங்களில் இருக்கின்ற சமநிலை அல்லது ஐக்கிய மெட்டங்கானி எல்லாம் இந்த பூவரச மரத்தில் தான் தங்களது பீடமாக ஆக்கிக் கொண்டுள்ளனர். ஆக சிவனுக்கான பீடம் எது, சிவன் குடியிருக்கும் மாடம் எது என்ற நிலைகளின் வழியிலே அறியும் பொழுது, அடிமுடி அறியவனாத அண்ணாமலையானாக சிவபெருமான் திருவண்ணாமலையிலே காட்சி கொடுத்தார் என்று கூறுகிறோம். ஆக திருவண்ணாமலையின் அற்புதமான அரிசக்தி, திருவள்ளி சக்தி, ஒளி சக்தி, பொன்னார் மேனியனே என்று பாடினார்களே, அந்த பொன் சக்தி, திருவுப்பு என்ற நிலையிலே அருணகிரிநாதன் பாடினாலே, தங்கமலை ரகசியம், தங்கமூலிகை ரகசியம்லாம் உடலை தங்கமாக்குவதில் தான் இருக்கிறது. அந்த சொர்ண ரகசியம் இருக்கிறது, அது சென்ற வர்ணமாக இருக்கிறது, அதுவே சொர்க்கமாக இருக்கிறது, இசைந்த வர்க்கமாக சொர்க்கமாக இருக்கிறது, அதுவே சொர்க்க நாதமாக மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் இருக்கிறது. ஆக சிவன் விஷ்ணுவாகவும் பிரம்மனாகவும், விஷ்ணுவை உலகளந்த பெருமாளாகவும் காட்சி கொடுத்த கதைகள் எல்லாம் இந்த தங்க மூலிகையிலே ரகசியமாக வெளிப்பட்டிருக்கிறது என்று. இதை வெளிப்படுத்த வேண்டும் என்று திருவருள் செய்வதற்காக ஏறத்தாழ இந்த பிறவியிலே 40 வருடங்களுக்கு மேலாக பல்வேறு நிலைகளில் இந்த மரத்தின் நிலைகளை பற்றியெல்லாம் இந்த தங்கமூலிகையின் நிலையிலே குடியிருக்க வைத்திருக்கிறார். இதன் அதிசயமான காட்சிகளை எல்லாம் ஊட்டியிருக்கிறார் என்பதெல்லாம் இப்பொழுதுதான் இங்கே நினைவுக்கு வருகிறது. ஆக திருமூலன் இந்த தங்கமூலிகை ரகசியத்தை தான் சரவிளக்கு என்றலையாக ஆலயங்களில் அமைத்திருப்பார்கள். அந்த சரவிளக்கிலே கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய திரியிலே விளக்கேற்றினால் போதும், அது கூம்போல் குறுகி குறுகி மேலே ஏறி பறந்து பறந்து பாய்ந்து பாய்ந்து சென்று அந்த விளக்கு மேல்நிலையிலே தீவமேற்றிலேயாக இருக்கும். இவையெல்லாம் போகரின் பாடலிலும் திருமூலரின் பாடலிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த சிவதரிசனத்தை பெறுபவர்கள், பெற விரும்புபவர்கள் மாடத்திலே அல்லது 2 அடி 3 அடி உயர டேபிளில் ஒரு விளக்கை ஏற்றி வைத்து அந்த விளக்கின் திரி வெளிப்பக்கமாக வருகின்றதாக வைத்து அந்த விளக்கை நேரடியாக வெப்பத்தன்மை கொண்டு ஏற்றாமல் புகைவிடியும் என்று சிவனை கூறுகிறார்களே, அதுபோல் குங்குலியம் கலந்த ஊதுவத்தியிலே தீபத்தை ஏற்றுகின்ற விதமாக ஊதுவத்தியை ஏற்றி அந்த ஊதுவத்தியின் புகைப்பகுதி அந்த எண்ணெய் நனைக்கப்பட்ட திரிக்கு செல்கின்ற விதமாக செயல்படும்போது ஒரு தீபம் என்று சொல்லக்கூடிய வெளிச்சத்திலே நாதம் இருக்கிறது.
அந்த இடி மின்னல் என்ற நாதசக்தி இணைத்த வடிவமாக இந்த புகை இருக்கிறது. இந்த இடி மின்னலமாக இருக்கின்ற நிலைதான் கொள்ளுகை பிசாசுகளையும் ஜெகஜோதி பிரம்மம் பெற்ற சித்தர்களையும் ஒரு சேர சமநிலைப்படுத்துகின்ற எங்கள் தாய், எங்கள் தந்தை, எங்கள் குரு என்று தெய்வம் என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற சித்தர்களின் தாய் என்று சொல்லக்கூடிய வாளாம்பிகை, ஜாலாம்பிகை, அந்த நவசக்தி தேவி, அந்த சண்டி தேவி, அந்த வஜ்ர மாளிகா, அந்த பை, அந்த வஜ்ர மாளிகா, அந்த ஜுவாலாமாலினி, அலமேல்மங்கா, பத்மாவதி தாயார் மற்றும் ஆதி தந்தையாகிய காசி முனிவரின் செயல்படக்கூடிய நிலையில்தான் வருகிறது. அருள் மலர் சிவனுக்குரிய மலராக சொல்லப்பட்டாலும் கூட சிவன் தலையிலே கங்கையை அணிந்திருக்கிறான், நாகத்தை அணிந்திருக்கிறான், மூன்றாம் பிறை என்று சொல்லக்கூடிய திரியோதி திசை என்று அறம்பேறு உலகத்திலே உயிரில் தோன்றக்கூடிய தோற்றத்தின் காட்சியெல்லாம் தலைக்கு மேலே இருக்கக்கூடிய இடது பக்க கொம்பிலே இருக்கின்ற விதமாக சிவன் காட்டியிருக்கிறான். ஆக சிவன் தலையில் அணிகின்ற மலராக இந்த கொன்றை மலர் சொல்லப்படுகிறது. இந்த கொன்றை மலர் சரக்குன்றை, மயில்குன்றை என்றெல்லாம் மாறுகின்ற தன்மை இருக்கிறது. செம்மயில் குன்றை என்றெல்லாம் கூட செய்திகள் வருகின்றன. இந்த மயில்குன்றை சக்கரை நோய் முதல் பல்வேறு நோய்களை குணப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறது. இந்த மயில்குன்றை காயில் இருக்கக்கூடிய சதை பகுதிதான் நம்மை உலகத்திலே இருவேறு உலகத்தை ஏற்றி திருவேறு தெளியராதல் வேறு என்று சொன்னான் வள்ளுவன். ஆனாலும் கூட அருளாருக்கு இவ்வில்லை இவ்வுலகம் இல்லை, பொருளாருக்கு பொருளாருக்கா பொருளாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளாருக்கு இவ்வுலகம் இல்லை என்று வள்ளுவன் பாடிய நிலையிலே அது தவறு என்று, அது சரியான விளக்கமில்லை என்று சுட்டிக்காட்டிய நிலையாக ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும், ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணை குருவாக அமைகிறாள் என்ற நிலையிலே வாசுகி அங்கே வருகிறார். என்னிடம் விஷம் இருந்தாலும் அது அமிர்தமாக மாறவில்லையா என்று கேட்கிறார். உன்னுடைய விஷத்தை அமிர்தமாக்கி காட்ட முடியுமா என்று வள்ளுவனுக்கும் வாசிகனுக்கிடையே ஆரோக்கியமான ஒரு குரு சிஷ்யவாதம், குருவாகவும் சிஷியனாகவும் சிஷியனாகவும் குருவாகவும் இருவரும் ஒருவருக்கொருவர்கள் இணைகின்ற நிலையிலே அந்த தங்கக்கோட்டை இருக்கிறது அல்லவா, அந்த தொங்க ரேகை வருகிறது அல்லவா என்று சுட்டி காட்டுகிறார். இதைத்தான் காமத்து பாடலாக, காமத்து பாட எழுத வேண்டிய நிலைக்கு திருவள்ளுவருக்கான உபதேசம் அங்கே வாசிக நிலையிலே நடைபெறுகிறது. இரண்டு சர்ப்பங்கள் பின்னி பிணைந்து இருக்கின்ற நிலையை வலியுறுத்தான். காமத்து பாலை அணியினால் பல்வேறு ராஜ ரகசியங்கள் உங்களுடைய புலப்படும், பலப்படும், ஞானத்திலே வளப்படுகின்ற நிலையாக மாறுகின்ற தன்மையெல்லாம் அங்கே உண்டு. இப்படிப்பட்ட நாகங்களின் புணர்ச்சியில் எழுகின்ற அந்த தங்கவட்ட கோட்டையில் உருவானதுதான் கொன்றை மலர்கள், சரக்குன்றை மலர், மயிற்குன்றை, செம்முன்றை எல்லாம் சொல்கிறார். இதைத்தான் சிவன் தலையில் அணிந்திருக்கிறார். ஆக நமக்குள்ளே இந்த நாகங்கள் இருவேறு பிரிவாக ஆண் என்றும் பெண் என்றும் ஆடிக்கொண்டிருக்கிறது, கூத்தாடிக்கொண்டிருக்கிறது. நவத்வாரங்கள் வழிகின்ற வழியாக செல்கின்ற உயிர் சக்தியெல்லாம் ஒருமுனைப்பட்டு விந்து சக்தியாக ஊதப்படுகின்றவையாக கர்ப்பப்பைக்கு சென்று இன்னொரு உயிரை தோற்றுகின்ற சிவனை, சிவராத்திரியாகி இன்னொரு சிவனை தோற்றுகின்ற நிலையெல்லாம் அங்கே உருவாகிறது. அங்கே ஓரணு மகாவிஷ்ணுவாக உருவாகக்கூடிய தன்மையாக நம் உடல் பெற்ற நிலைகள் வருகிறது. ஆக சிவன் அலங்கார பிரியன் அல்ல, அபிஷேக பிரியன் என்று மறைபொருளாக சொல்லி வைத்தார்கள். இந்த அபிஷேகம் தலையிலிருந்து புறப்படும் பொழுது ஆகாய கங்கை நிலையிலே கங்கை நிலை பிரியாக பிரியாக சிவனுக்கு சொல்லப்படும் பொழுது சிவன் அங்கே பாதாதி கேசமாக இல்லாமல் கேசாதி பாதமாக அபிஷேகம் செய்யப்படுகிறான். ஆனாலும் கூட பூமிக்குள்ளேயே தண்ணீர் சென்றுவிட்டால் பூமி உருவாவது கருவாவது எவ்வாறு, நின்று அமையாது உலகம் என்று சொன்னார்கள். ஆக கேசாதி பாதமாக ஒரு அபிஷேகம் இறைவனுக்கும் நடக்க வேண்டும். ஏறுமுகம் இறங்குமுகமாக வேண்டும், இறங்குமுகம் ஏறுமுகமாக வேண்டும். அவ்வாறு செல்கின்ற நிலையில்தான் ஆறுமுகம் ஆறுமுகமாகி, அதுவே பத்தத்திலே ராவண முகமாகி, ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் கூட ராமன் ஆண்டாலும் அவன் ராவணன் தான் அவனை ஆளவிக்கக்கூடிய சக்தியாக தென் திசையில் இலங்கி இருக்கிறது. ராவணன் ஆண்டாலும் கூட அங்கே இந்து மக சமத்தனை உருவாவதற்கு காரணமான இமயமலையிலிருந்து பணிபுரிய உலகை சமல்படுத்த நிலைக்கூடிய இலையாக அங்கே காசி ராமேஸ்வரம் என்ற இணைக்கும் மண்ணுக்குள்ளே நீரும் நீருக்குள்ளே மண்ணும் கடலுக்குள் நீரும் நீருக்குள் கடலுமாக வேர்க்கடையாக எவ்வாறு இருக்கிறதோ
அந்த ஆற்றலின் சக்தியை மண் சக்தியை பொன் சக்தியாக்கி அந்த இக்கின்ற விஷத்தை அமிர்தமாக மாற்றுகின்ற ஒன்றை யார் அறிந்து கொண்டார்களோ, அந்த ஓரளித்தை யார் புரிந்து கொண்டார்களோ, அந்த ஓரளித்தை எவ்வாறு கொன்றை இக்கின்ற ஒன்றை பற்றி கொண்டு விஷத்தை அமிர்தமாக்கக்கூடிய நிலையை தனக்குள்ளே ஏற்றுக்கொண்டு பார்க்கலின் விஷத்தை உட்கொண்டு தொண்டை பகுதியிலே அதை இக்கின்ற அந்த கழுத்து பகுதியிலே எழுத்து பகுதியாக்கி திருநீலகண்ட தீட்சையாக 25 சிவமூர்த்தங்கள் எவ்வாறு இந்த பூமியிலே படைக்கப்பட்டதோ, இதுவே பஞ்சமுக தீட்சையாக சித்திரங்கள் தரிசன நிலையிலே மகரிஷி எவ்வாறு வெளிப்படுத்தி ஒளிப்படுத்தி சப்தப்படுத்தி ஈயாக்கி மின்னலாக்கி தந்தாரோ, மங்குகின்ற காலத்திற்கு மாங்காயாக்கியும் பொங்குகின்ற காலத்திற்கு புலியாக்கியும் என்று சொன்னால் நானும் கூட இந்த இரண்டு விதமான புலிகளுக்கு அப்பாற்பட்டு மூன்றாவது ஒரு நாம் சிறுத்தை புலி கேள்விப்பட்டிருக்கிறோம், வரிப்புலியை பார்த்திருக்கிறோம், வேங்கை புலி பார்த்திருக்கிறோம். ஆனாலும் கூட இந்த புலி என்று சொல்லக்கூடிய தன்மையின் நிலையில் வழியே புலித்துறை இறைவன் ஆடையாக அமைந்திருந்தாலும் கூட இந்த புலிப்பே ஈஸ்டிங் என்று சொல்லக்கூடிய பவராக இந்த உலகத்தை இயக்கக்கூடிய தன்மையாக எதுவும் நிறைந்த விலையை மாறிக்கொண்டே இருக்கின்ற சொல்லக்கூடிய நிலையாக இந்த புலிப்பு சக்தி செயல்படக்கூடிய தன்மை உண்டு. இதைத்தான் காலச்சக்கரமாக காலக்கணக்காக மங்கின்ற காலத்திலே மாங்காய் ஆய்க்கும் பொங்கின்ற காலத்திலே புலி ஆய்க்கும் என்று சொன்னார்கள். இவையெல்லாம் சிவநாடுகின்ற திருக்கூத்தின் நிலையிலே இந்த மண் சக்தி என்று சொல்லக்கூடிய இந்த மண்ணில்லாத நமக்குள்ளே இருந்தாலும் கூட இந்த மண் சக்தி ஆற்றல் எல்லாம் ஒரு புலி என்ற நிலையிலே இந்த மண் இந்த உலகத்திலே உருவாகிறது. புளிப்பு என்ற சுவையின் நிலையிலே ஆக எல்லாமே உப்புக்களின் உலகமாக இருக்கிறது, உஷ்ணமாக இருக்கிறது. இந்த உஷ்ணம் சிவனாக இருக்கிறார், சக்தி கசப்பாக இருக்கிறாள், நரம்பாக இருக்கிறாள், பாதரச கதிராக இருக்கிறது, இதுவே பித்தநாடியாக இருக்கிறது. ஆக இந்த உப்பு என்ற தன்மை மாங்காய் புளிப்பாக இருக்கிறது. உப்பை தொட்டி சாப்பிடும்போது சமநிலைப்படுத்தக்கூடிய தன்மை அங்கே வருகிறது. கர்ப்பப்பையில் இருக்க தாய்க்கு மாங்காய் இனிக்கின்ற தன்மையாக இருக்கிறது புளிப்பு. அவ்வாறு இனிக்கின்ற தன்மையாக தித்திக்கின்ற தன்மையாக அங்கே ஒரு தித்திப்பூ ஒரு மத்தா பூவாக உருவாகி இதை தான் மத்தக படிப்பு என்று சொன்னார்கள். இந்த மத்தகத்தின் நிலைவெளியைத்தான் கோரக்க மகரிஷி ஞானம் பெற்ற கதைகள் எல்லாம் சீடன் நிலையிலே பெண் என்ற மயக்கத்தின் நிலையிலே தெரியும் நிலையெல்லாம் காட்டப்பட்டது. ஆக இந்த பெண் என்ற மயக்க நிலையை மாற்றி வைக்க மாற்றிக்கொள்ள வேண்டும். 53 என்ற எண்ணி நிலையிலே இது இருக்கிறது. இது மாறுபாடாக மாறும்பொழுது இவையெல்லாம் மாயம் என்று சொல்லக்கூடிய நிலை நமக்குள்ளே உருவாகிறது. இதெல்லாம் மாய மாயத்தின் உணர்வுகள், மாய உணர்வுகள், காமத்தின் இன்பம் என்பது மாய உணர்வுகள் என்பதெல்லாம் சுட்டிக்காட்டுகின்ற விதமாகத்தான் திருமயமலைக்கே மகாவிஷ்ணு தன்னுடைய இடதுகால் குதிப்பகுதியை நிலத்திலே ஒன்றி வலதுகாலில் இருக்கக்கூடிய உயிர்சக்தியில் இருக்கக்கூடிய சுண்டுவர்களை தரையிலே பதிக்கின்ற விதமாக ஒரு டா வடிவம் என்று சொல்லக்கூடிய ஆஞ்சநேயன் அங்கே இருக்கிறான் டா என்ற வடிவத்தில் எல்லாம். ஆக இந்த டா என்ற வடிவத்தில் அமைக்கப்பட்ட பல வீடுகளிலே இந்த ஆஞ்சநேய சக்தி ஆன்மீக சக்தியாக செயல்பட்டு அங்கே பிரம்மச்சரியம் கடைப்பிடிக்கின்ற விதமான நிலைகள் எல்லாம் அங்கே உருவாகி கருவாகி கூத்தாடுகின்ற நிலைகள் எல்லாம் பார்த்துருக்கிறோம். அனுபவ ரீதியாக மறித்து துட்டு கட்டிக்கிறார். ஆக இந்த கொன்றை மலர் என்று சொல்லக்கூடிய இந்த கொன்றைக்காயிலே இந்த கல் என்ற தன்மையிலே உருவாகின்ற உயிர் சக்தியின் மொத்த சக்தியின் ஆற்றல் எல்லாம் தண்ணீர் பழம் என்று சொல்லக்கூடிய தண்ணீர் பழத்தின் நிலையிலே இந்த சக்தி உயிர் சக்தி இருக்கிறது என்று புத்தன் சுட்டிக்காட்டினாலும் கூட இந்த சக்தியின் ஆற்றலாம் லெமன் கிராஸ் என்று சொல்லக்கூடிய புளிப்பான புள்ளியிலே இருக்கிறது என்று இதுவே சஞ்சிமொழி என்று மகரிஷி தொட்டு காட்டினாலும் கூட இதன் தன்மையெல்லாம் பப்ளி மாஸ் என்ற பழத்திலும் இருக்கிறது என்று சிறுவாரி வழிபாட்டிலே தொட்டு காட்டப்படுகிறது. ஆக இந்த புளிப்பு என்ற தன்மையை இனிப்பாக்கி தெரிகின்ற மகா ரகசியம் இந்த கொண்டை மலர் என்ற ரகசியம் கொண்டை மலையாக இருக்கக்கூடிய இடம்தான் சென்னிமலையாக இருக்கிறது. சென்னி என்றால் தலை என்று அர்த்தம். சிவன் சங்கை உதுகின்றனாக இருக்கிறான், அது பஞ்சாட்சர சங்காக இருக்கிறது, பஞ்சபூத சங்காக இருக்கிறது, நமச்சிவாய ஒளிகளாக இருக்கிறது, அதிகளாக இருக்கிறது. ஆக அந்த சென்னிமலைக்கு கீழே சிவனுடைய தலையிலே அணிந்த கொன்றை மலராக அங்கே சென்னிமலை காட்சி தருகிறது. தயிர் அங்கே இனிக்கின்ற தன்மையாக மாறுகிறது, புளிப்பை இனிப்பாக்கி மாற்றுகின்ற தன்மையாக. இந்த கொன்றை மலரின் சக்தியெல்லாம் மாங்காய் புளிப்பு புளிய மர புளிப்பு பற்றி தாண்டி செயல்பட நிலையெல்லாம் இந்த கொன்றை மர காயில் இருக்கக்கூடிய புளிப்பிலே இருக்கிறது. உயிர் சக்தி ரகசியம் எங்கே இருக்கிறது?
ஆதிகாலத்திலே இந்த கொன்றை மரத்தின் காய்களில் இருக்கக்கூடிய புளிப்பைத்தான் சிவ வசியமாக, சிவ மருந்தாக, சிவப்பிரசாதமாக, சிவத்தின் உயிர் சக்தியாக எல்லாம் அறிந்திருக்கிறார்கள். இதைத்தான் பல்வேறு கதைகளிலே சிவனுடைய உயிர் விந்து என்ற நிலையிலே, பல்வேறு புராண நிலைகளிலே இவற்றையெல்லாம் காட்டியிருக்கிறார்கள். சிவனுடைய உயிர் சக்தி என்ற தன்மையாளாக இந்த கொன்றை என்ற நிலையைத்தான் மறைவுகளாக தொட்டு காட்டியிருக்கிறார்கள். இதைத்தான் சரவிளக்காக அமைத்தான் திருமூலன். இந்த ரகசியத்தை தெரிந்து ஆக இக்கென்று விஷத்தை மாற்றுகின்ற ஒன்றை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். அது கிளிகளின் குரலிலே இருக்கிறது. மிளகாயை சாப்பிட்டு இனிப்பாக மாற்றுகிறது. கோழிகள் விஷங்களை சாப்பிடுகின்றன, பூரான் பள்ளியை சாப்பிடுகின்றன. கொகரக என்ற நாதம் அதில் இருக்கிறது. இதுவே நமக்கு மலர் சக்தியாக, மர சக்தியாக, மங்கைன்ற காலத்திற்கு மங்காய் ஆய்க்கும், பொங்கின்ற காலத்திற்கு புளியாய்க்கும் என்று சொன்னாலும் கூட இந்த உலகத்தை, காலத்தை சமந்தப்படுத்தக்கூடிய தன்மையாக சிவன் கொன்றை மலரே அஞ்சலியாக அந்த கொன்றை மரம் என்பது பூமியில் இருக்கக்கூடிய கல் என்று சொல்லக்கூடிய பாறை சக்தியை, அந்த பாறையில் அக்னி குடியிருக்கிறது. அது விஷமாக இருக்கிறது, வெப்பமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட கல் என்ற நிலையில்தான் மனிதனின் மனம் என்ற குரங்கு படைக்கப்பட்டது. அது கல்குரங்காக மாறியது என்று புத்தரின் ஜாதக கதையிலே, குரங்கு மாமணியர் ஜாதக கதையிலே முதல் அத்தியாயத்திலே அதை சுட்டி காட்டுகிறான் புத்தன். புத்தன் என்றால் பித்தன் என்ற பெயர் உண்டு, பித்தன் என்றால் சிவன் என்ற பெயர் உண்டு. சிவன் கொன்றை மலர் அஞ்சலியாக காட்சியிருக்கிறான். ஆக இந்த கொன்றை மலர் மயில் கொன்றை என்று அழைக்கப்படுகிறது. இந்த மயில்களின் கொண்டை, கோழிகளின் கொண்டை, மங்கைகள் முகலம் என்ற பகுதியிலே அணிகின்ற கொண்டை மெடுகிறார் என்று சொல்கிறார்கள். ஆக இந்த உடலை சமநிலைப்படுத்தக்கூடிய சக்தி, உடலை ஜீவசமதியாக்கிக் கொள்ளக்கூடிய சக்தி, உடலில் ஜீவ ஐக்கியம் சொல்லக்கூடிய சக்தி, சிங்கத்தின் பிறரியாக காட்டப்பட்ட அந்த பிறரி கணிக்கர்களை இறைவன் இருக்கிறான் என்றெல்லாம் பலவேறு ஞானிகள் தொட்டுக்காட்டி இவையெல்லாம் நமது கழுத்தின் பகுதியிலே, தலையின் பின்பகுதியிலே இருக்கக்கூடிய முகுடம் என்று சொல்லக்கூடிய தெப்பக்குளமாக, உடலில் இருக்கக்கூடிய இருதயம், சுவாச உறுப்புகள் முதற்கொண்டு உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளையும் சமநிலைப்படுத்தக்கூடிய தன்மையாக இந்த முக்தி, மூ என்ற முக்தி, மூ என்ற முக்சக்தி, முகுடம் என்ற தன்மையாக, முகுந்தன் என்று சொல்லக்கூடிய தன்மையாக, முசு முசுக்கை என்று சொல்லக்கூடிய தன்மையாக, முருங்கை என்ற உண்மையாக, பிரம்ம விருட்சமாக, முதலை என்ற விலங்கனமாக, முதலையின் முதலையின் வாய்ப்பில் யானையின் கல் பதிந்த நிலையாக காட்டியிருக்கிறார்கள். இதுவே முதலக்குளம் பகுதியாக இருக்கிறது. அதன் அருகிலே சோழன் தான் வருகிறது. இந்த ரகசியத்தை அறிந்து கொள்வதற்காகத்தான் சோழன் அங்கே வந்தான் என்று சொல்லப்படுகிறது. இவற்றையெல்லாம் அருணநாதர் தன்னுடைய ஒரு திருப்புகளிலே மிக அழகாக வெளியிட்டிருக்கிறார். அந்த திருப்புகளின் ரகசிய விளக்கத்தை வெளியிடுவதற்கு மாமகரிஷி ஈஸ்வரன் பற்றிய நலசக்தி பெற்ற ஞானிக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. அவர் அதற்கான விளக்கங்களை கூறுவார் என்று மகரிஷி கூறியிருக்கிறார். ஆக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான விஞ்ஞான உண்மைகளின் ரகசியங்கள் எல்லாம் திருப்புகள் வெளிப்படுத்தக்கூடிய தன்மையாக இருக்கிறது. அதற்கு சொந்தக்காரனாக, அந்த ஞானத்திற்கு பந்தக்காரனாக அருணகிரிநாதன் இருக்கிறான். இந்த அருணகிரி என்பது ஆ என்ற எழுத்திலே ஜீவாத்மாலையாக இந்த உலகத்திலே வெளிப்பட்டிருக்கிறது. அண்ணாமலையாக இந்த அண்ணாமலையின் சக்தி எங்கே இருக்கிறது, எப்படி இருக்கிறது, எவ்வாறு இருக்கிறது? பரநிலை ஜீவம் பெற்றுகிறார்களே கார்த்திகை முதல் நாள் மகாபரணியாக, இந்த பரணி என்று சொல்லக்கூடிய பரணி சக்தி எங்கே இருக்கிறது, எப்படி இருக்கிறது, இதன் இணைப்பு எவ்வாறு இருக்கிறது என்று ஆராயப் போனால் இந்த சக்தியெல்லாம் கொன்றை மரத்துடன் இணையப்பட்ட நிலைகளாக இருக்கும், இணைக்கப்பட்ட நிலைகளாக இருக்கிறது. சிவனுடைய நாட்டியத்திலே ஆரவாரம் வருகிறது, ஆர்ப்பாட்டம் வருகிறது, பூமி அதிர்கிறது, நாகங்கள் எல்லாம் மஞ்சள் நெருகின்றன,
எறும்பின் ஓசை கேட்கக்கூடிய நிலையங்கள் இடியேசு கேட்ட நாகமாக சிவனுடைய இந்த அதிர்வுகளால் அஞ்சி நடுங்கக்கூடிய நிலை வருகிறது. எவ்வாறு மான் கொம்பு சுழற்றும் பொழுது புற்றிலே இருக்கக்கூடிய சர்ப்பங்கள் அந்த கொம்புகளில் சிக்கி சுழன்று உயிரிழக்கக்கூடிய தன்மை வருகிறதோ அதை போல. ஆக இந்த கொன்றை மலர்கள் ஒரு சங்கிலி பிணைப்பாக திரு அண்ணாமலையில் இருந்து எட்டு திசையிலும் செல்கின்ற நிலையாக, அந்த எட்டு திசைக்கு உந்தி செல்கின்ற நிலையாக, ஏதாவது ஒரு திசையிலிருந்து ஏழு வர்ணங்களின் சக்தியை உந்தி செல்கின்ற தன்மையாக ஒரு சுழற்சி இயக்கம். எவ்வாறு மீனச்சேமன் ஆலயத்தை சுற்றி எட்டு திசையிலும் எட்டு மலைகள், எட்டு முனீஸ்வரர்கள் எல்லாம் அமைக்கப்பட்டார்களோ சமைக்கப்பட்டார்களோ அதை போல இந்த அஷ்டகோண மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய மகாசக்தியும், இந்த சட்டைநாத முனிவர்களாக இயங்கக்கூடிய இந்த நாகங்களின் சக்தியெல்லாம் இணைகின்ற சுழற்சி தன்மைக்குத்தான் தேவையான எரிபொருள் வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த ஈரம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இரண்டு நெருப்பு வாயுக்கள் ஹைட்ரஜன் ஆக்சிஜனாக இருக்கிறது. இந்த காற்றை மீறி உறிஞ்சக்கூடிய தன்மையாக முருங்கை மரமும் இருக்கிறது. இதேபோல் தான் அண்ணாமலை ஆலயத்திலே வானத்தில் இருக்கக்கூடிய நீர் சக்தியை, அந்த சந்திரன் சக்தியை முழுமையாக இணைத்து பிறையணிந்த பெருமானாக சந்திரன் அங்கே செல்விடக்கூடிய தன்மையைத்தான் சொல்லிவிட்டார்கள். சிவன் பிறையணிந்திருக்கிறான் என்று. ஆக அது பகல் பொழுதாக இருந்தாலும் சரி, இரவு பொழுதாக இருந்தாலும் சரி, அந்த சூரிய மலையாகவே அருணகிரி இருக்கிறது. அருணன் என்றால் சூரியன். இதைத்தான் அருணன் கயிறு என்று நாம் இடுப்பிலே கட்டி கொண்டிருக்கிறோம். ஒட்டியானமாக பெண்கள் அதை ஒட்டி கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு தான் ஞானத்திற்காகவே நமக்குள்ளே தட்டி கொண்டே இருக்கிறார் ஈஸ்வர மகரிஷி. இவையெல்லாம் சூரிய சந்திர கண்களாக நமது இடுப்புக்கு இடுப்பு பகுதியிலே பின்வதிலே இரண்டு பள்ளங்களாக இருக்கிறது. இதுவே குருவுக்குரிய தாவரமாக மொச்சை நிலையாக சிறுநீரக சுரப்பியாக இருக்கிறது. ஆக இந்த மொச்சை சக்தி, இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தியாக இருக்கிறது. இக்கன்ற நிலையிலே கழுத்து பகுதியில் கிரியா சக்தியாக இருக்கிறது. ஞானப்பள்ளி என்று சொல்லக்கூடிய நிலையிலே அது ஞான சக்தியாக மாறக்கூடிய தன்மை இருக்கிறது. ஜாலினி சிலை இவையெல்லாம் ஒன்றுபடுத்தக்கூடிய தன்மையாக இருக்கிறது. ஆக இந்த ஆவணா என்று சொல்லக்கூடிய அரசமர சக்தி, அண்ணாமலை சக்தி, ஆரவழி மலைத்தொடர் வழி நின்று செல்கின்ற தன்மையாக இந்த கொண்டமலையின் இயக்கத்தின் தன்மை பூணூர் நிலையாக அங்கே காட்சி இருக்கிறது. இதன் நிலையில்தான் அவரிகளின் செயல்பாடு இந்த உலகத்திலே வந்திருக்கிறது. ஆக இந்த கொண்டமலை காய்களில் இருக்கக்கூடிய அந்த களிமை என்று சொல்லக்கூடிய நிலையிலே அந்த உலகத்தின் மிக அற்புதமான சுவை இருக்கிறது. இதைத்தான் விண் அப்பம் என்று சொன்னார் ஒரு பிதாமகன் சொன்னார், ஒரு தேவதன் சொன்னான். இதன் மூலம்தான் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி காட்டினார்கள். ஆக இந்த கொண்டைமலர் என்பது மாயன்கள் உலகத்திலே வழிபாட்டுக்குரிய மரமாக இருந்திருக்கிறது. இதன் வழித்தொழிலில்தான் முள்ளைமலர் பூத்திருக்கிறது, அல்லிமலர் வந்திருக்கிறது. ஆக இந்த கொண்டைமலர் கல்லில் இருக்கக்கூடிய சக்தியை தனக்குள்ளே ஏற்றுக்கொண்டு கல்லில் இருக்கக்கூடிய வேர்வை நீரை தனக்குள்ளே இருக்கக்கூடிய தன்மையாக, அடிமொழி அறியாத அண்ணாமலையானாக வான் சக்தியுடைய கங்கையிலிருந்து இணைக்கப்பட்ட தன்மையாக செயல்படக்கூடிய தன்மை இந்த கொன்றை மலத்திலே இருக்கிறது. மேகம் மேகத்தைக் கண்டு மயிலாடுகின்ற நிலையாக இருக்கின்ற தன்மையைத்தான் இந்த மயில் கொன்றை என்ற நிலையிலே மயிலின் தன்மையும் அங்கே வருகிறது. மயிலின் உமிழ்நீரிலே எவ்வாறு விந்து சக்தி உந்து சக்தியாக சுரக்கிறதோ அதை போல வெந்தொன்று கிழங்கு என்று சொல்லக்கூடிய நிலையாக, அவற்றின் ஆற்றலாம் இந்த கொன்றை மலருடன் இணைக்கப்பட்ட தன்மையாக, 27 நட்சத்திர பாதங்களின் சக்தியும், 27 மரங்களின் நட்சத்திர மரங்களில் இருக்கக்கூடிய சக்தியும், 108 சிவனிடத்தின் முழுமையான சக்தியும் இந்த கொண்டமலையிலே வெளிப்படக்கூடிய தன்மையாக இருக்கிறது. இந்த சிவனிடத்தை ஈஸ்வர மகர்ஷி இந்த நல்ல பொழுதிலே இந்த திங்கள் என்று சொல்லக்கூடிய திங்கள் அணிந்த பெருமானாக, அந்த திங்களுக்குரிய மலையாக ஏழுமலையான ஆலயம் இங்கே வருகிறது. ஆக அபிட்டம் நட்சத்திரத்திலும் கட்டப்பட்ட சக்தியாக ஏழுமலையான ஆலயம் இருப்பதைப் போல அந்த மகாவசிலையாக இந்த கொன்றை மரம் இருக்கிறது. ஆயுதம் என்று சொல்லக்கூடிய நாகசக்தியிலே செயல்படக்கூடிய தன்மையாக அந்த ஆரவழி மலைத்தொடர் ராஜஸ்தானிலிருந்து ஹரியானா வரை நின்றிருக்கிறது. ஆக இராமாயணம் என்பது எப்பொழுதோ நடந்ததில்லை. பல கோடி நிலைகளாக எவ்வாறு சீதி தீப்பு வந்தாலோ அதே போல் அந்த உடன்கட்டை ஏரியிலே ராஜஸ்தான் மாநிலத்திலே நடந்தது. பெண்கள் தங்களிலே அந்த அக்னியிலே குளித்து உடன்கட்டை ஏறி
தங்கள் தேகத்தை சொர்ணமயமாக சொர்க்கநாதமாக மாற்றிக்கொண்டார்கள். ஆக ஹரி என்ற மகாவிஷ்ணுவாக அந்த ஹரியானா மாநிலம் தென்படுகிறது. அந்த யானா என்பதுதான் ஜின் யாங் என்று மலர்ந்திருக்கிறது. இதைத்தான் யாம் இருக்க பயம் என்று சொன்னார்கள் சீரடி சாய்பாபாவாக இருக்கட்டும், பழனிமலை முருகப்பெருமானாக இருக்கட்டும். யாம் என்றது சொல்லிலே மாயா என்ற நிலை வருகிறது. சஷ்டி வானத்திற்குரிய சஷ்டி தேவிக்குரிய வானமான புனிதம் இந்த மியா என்று சொல்லப்படுகிறது. இந்த மியான்மர் என்று சொல்லக்கூடிய நிலைகளுக்கும் இவற்றுக்கெல்லாம் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்று மகரிஷி புனித தேசத்தால் கட்டப்பட்ட ஒரு இளம் வாலிபன் பட்டதாரிக்கு வேலைகள் அந்த மியான்மரில் தான் கிடைத்தது மகரிஷியின் திருவருளால். ஆக எல்லாவற்றிற்கும் எங்கோ ஒரு சூட்சும சங்கிலி நிற்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது, பிணைக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது, நம்மை அணைத்து கொண்டுதான் இருக்கிறது. ஆக இந்த இக்கின்ற ஒன்றை கொன்றை கழுத்து பகுதியாக திருநீலமாக இருந்தாலும் கூட அந்த இக்க சிதகல் தரிசனம் டாட் ஓஆர்ஜி மாமகர்ஷி.